வணக்கம் யூடியூப் நண்பர்களே யூனிக் ஆட்டேக்காக உங்களை அன்புடன் வர இருக்கின்றது இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதோன்னு பார்த்திங்கன்னா செல் டெஸ்டிங் அப்படின் தான் ஸோ ஒரு செல் அப்படின்னா ஸோ என்னென்னலாம் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அப்படின்றது தான் ஸோ இப்போ ஒரு செல்லை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த செல் டெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும் ஸோ இதை வந்து அன்ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு செல்ஸ் அட் டைம் வந்து போட்டு செக் பண்ணலாம் ஸோ இதனுடைய டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா கலர் டிஸ்பிளே ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா வந்து சொல்கிற மாதிரிங்க ஏன்னா ஒரு பேக் அசம்பிள் பண்ணும்போது ஸோ இது எல்லாமே வந்து பண்ணால் தான் இந்த செல் வந்து ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்றது தெரியும் ஸோ வெளியே பார்க்கும்போதோ வோல்டேஜ் வச்சு செக் பண்ணும்போதோ ஸோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது இந்த மிஷின் வந்து நமக்கு கண்டுபிடிச்சி செல்லினுடைய லைவ் ஸ்டேட்டஸை நமக்கு வந்து சொல்லிடும் ஸோ வீடியோ பற்றி ரொம்ப லென்த்தாக பேசாமல் ஸோ ஷார்ட்டாக சொல்லி முடிச்சதான் ஸோ இந்த மிஷினில் என்னென்னலாம் பண்ணணும் ஸோ அது லித்தியம் பாஸ்பேட் லித்தியம் அயன் பாஸ்பேட் ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து இந்த செல்லை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோம் ஸோ இன்செர்ட் பண்ணோன்னா ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து காட்டுது ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதை கிளிக் பண்ண ஒன்றும் ஸோ இதுதான் அதனுடைய டிஸ்பிளே யூனிட்ஸ் இந்த டிஸ்பிளே யூனிட்டில் என்னென்னலாம் வசது பாருங்க சார்ஜிங் மோடு இது ஒன்று டிஸ்சார்ஜிங் இது டிஸ்சார்ஜ் என்ன டிஸ்சார்ஜ் டெஸ்ட் பண்ணலாம் இதில் செல்லுடைய கெப்பாசிட்டி எப்படி இது அடுத்து பார்த்திங்கன்னா இது கெப்பாசிட்டி இது டெஸ்ட்டு ஓகேங்களா கரண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆம்ஸ் வந்து சார்ஜிங் கரண்ட் வேணும் டிஸ்சார்ஜிங் கரண்ட் வேணும் ஸோ இந்த மாதிரி இல்லாமங்க ஸோ லித்திய மைன் சார்ஜர் யூஸ் செல்ஸை யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன்லேயே த்ரீ பாயிண்ட் எயிட் வோல்ட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து லித்தியம் அயன் பாஸ்பேட்டும் வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்து நிக்கல் கேட்மியம் செல்சியும் வந்து நம்ம இதில் இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஸோ இந்த மூணுமே இதில் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன பண்ணலாம் சார்ஜு டிஸ்சார்ஜு கெப்பாசிட்டி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தடை எவ்வளோ இருக்குது ஸோ அந்த தடை அதிகமாக இருந்ததுன்னா அந்த செல் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது ஓகேங்களா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும் மின்தடை அந்த செல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இது ஒரு ஹிண்ட் ஓகேங்களா சரிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா சார்ஜும் கொடுத்துட்டு எத்தனை ஆம்ஸ் வேணுன்னா சார் ஒரு ஆம்ஸ் வந்து சார்ஜ் பண்ண போனால் ஒன் ஆம்ப் வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து லித்தியம் பாஸ்பேட்னா லித்தியம் பாஸ்பேட்டை டச் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து இப்போ நம்ம பேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ இதில் ஆக்சுவலாக எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது ட்வெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கெப்பாசிட்டி இருக்குது ஸோ கிராஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த கிராஃபில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் லைன் வந்து வோல்டேஜ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து ஸ்லாட் ஒன் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அடுத்து என்ன பேட்டரி செலக்ட் பண்ணிக்கோங்க லித்தியம் பாஸ்பேட்டு அதனுடைய வோல்டேஜ் எவ்வளோ த்ரீ பாயிண்ட் செவன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதனுடைய பேட்டரினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலேயேங்க ஓகேங்களா ஸோ ஃபோக்கஸ் நைன் எம்ஏஹெச் டென் எம்ஏஹெச் அதுக்கு அடுத்து பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் எம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சார்ஜிங் ஓகேங்களா சார்ஜ் ஆகிட்டு இருக்குங்க ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு ஸோ எவ்வளோ கரண்ட்டு ஒன் ஆம்பு வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து வோல்ட் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக த்ரீ வோல்ட்டு கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு மூணு வோல்ட்டு கிட்ட கரண்ட் வந்து ஒன் டேம் பண்ணால அப்படியே இப்போ ஓல்டேஜ் இது வந்து கிராஃப் இது என்ன இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஓகேங்களா ஸோ இப்போது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸோ பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது பாருங்க நைன்டீன் எம்ஏஹெச் தான் வந்து இருக்கு சரிங்க இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஸோ ஆல்ரெடி இப்போ டிஸ்சார்ஜ் வேணுனாலும் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அதில் ஓகேங்களா போயிட்டு டிஸ்சார்ஜ் டெஸ்ட் கொடுத்தாலும் டிஸ்சார்ஜ் கெப்பாசிட்டினால் கெப்பாசிட்டி ஸோ எது வேணாலும் நம்ம வந்து இதில் கொடுத்துடலாம் ஸோ நம்ம பேக் அசம்பிள் பண்ணும்போது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை அப்போ தான் அதனுடைய எண்ணுன்றது உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இப்போ இதை வந்து எடுத்தால் தான் ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த செல் ஸோ இது வந்து நல்லா இருக்கக்கூடிய செல்லு ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸோ என்னுடைய மின்தடை எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இதை பார்க்கலாம் இது இதுதான் இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ஒன்றுங்க ஓகேங்களா ஸோ இன்டெர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சரி வச்சேன் ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த ப்ரோ ஸோ இந்த மிஷினில் இருக்கக்கூடிய ப்ரோபை வந்து என்ன பண்ணுறோன்னா இது ப்ளஸ் இது மைனஸ் ஸோ ப்ளஸ்ஸை ப்ளஸ்ஸில் வைக்கணும் மைனஸில் மைனஸில் வச்சு செட் பண்ணுறோம் ஒரு த்ரீ மினிட்ஸ் சாரி த்ரீ செகண்ட்ஸ் ஐம்பத்தி ஒம்பது மில்லி ஓம்ஸ் பரவாயில்ல நல்ல கிட் கம்மியான ரெசிஸ்டன்ஸ் தான் இதில் இருக்குது ஓகேங்களா இதே இது வந்து இரநூறு முந்நூறு காட்டுச்சு அப்படின்னா அந்த செல்லை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணவே கூடாது ஸோ பேட்டரி வோல்டேஜ் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ்ன்ற ரேஞ்சை வந்து இந்த அட் இந்த அப்போ ரேஞ்சை வந்து நமக்கு காட்டுது ஸோ இது என்ன மீண்டும்னா ஸோ அந்த டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஓல்ட்டில் இவ்வளோ மில்லியோம்ஸ் வந்து இருக்குன்றது தான் ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ இது டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கும் ஸோ இதை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வந்து ரிப்போர்ட்டாக கூட வந்து எடுத்துக்கலாம் அதுதான் இந்த மிஷினுடைய ஸ்பெஷல் ஓகேங்களா ஸோ அடுத்து வேறு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு செல்லையும் வந்து இதில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டி இப்போது இந்த செல்லு வந்து இதில் என்ன போட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகுதுங்களா ஃபோக்கஸ் ஓகே என்ன போட்டிருக்கு த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் ஓகேங்களா இந்த த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட்டுன்றது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிடுவீங்க ஆனால் இந்த சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச்ன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த செல்லில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அந்த சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் சிக்ஸ் ஏஹெச் கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்றதை இதில் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி நீங்கள் வந்து பேக் வந்து அசம்பிள் பண்ணும்போது ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாருங்கள் பக்கத்தில் வந்து ஸோ நம்ம இங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த பேக் வந்து நம்ம அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு இந்த டெஸ்டிங் எல்லாமே வந்து நம்ம கண்டெக்ட் வந்து பண்ணணும் ஸோ சார்ஜிங் டெஸ்டிங் எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ரொம்ப நாளாக ஸோ டைம் இல்லாதனால என்னால் வந்து ஷேர் பண்ண முடியல ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இது பயனுள்ளதா இருக்கா இல்லையான்றதை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்